Hello everyone, welcome to RSK NEET Academy. நான் உங்கள் GP சார். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா 92.5% NEET 2024 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் இப்ப பார்க்க போறோம். நம்மளுடைய சேனலுக்கு இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க ஓகே விசிட் பண்றீங்க அப்படினா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 92.5% ஓகே இந்த கேட்டகரியில் நம்ம எக்ஸாம்ஸ் எழுதிட்டு ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். என்டிஏ ஓகே அஃபிஷியல் ஆல்ரெடி என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா June 14 அப்படிங்கிறது ரிசல்ட்டுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரைட். இப்போது 92.5% அப்படிங்கும்போது எக்ஸப்ட் 7.5% இல்லாமல் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே 6 to 12 வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் கண்டினியூஸாக படிக்காமல் கம்ப்ளீட்டாக வந்து ப்ரைவேட்லேயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஓகே 1 or 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை 6th, 7th, 8th ஓகே இந்த மாதிரி வந்து ப்ரைவேட்லேயோ படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க இதில் வந்துருவாங்கன்னா 92.5% வந்துருவாங்க. அப்போ இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இவங்களோட கட் ஆஃப் அவங்களுடைய கேட்டகரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ப்ரீவியஸ் இயர் எப்படி இருந்துச்சு இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே என்ன மார்க் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இதை நம்ம எப்படி இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அனலைஸ் பண்ணி போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்களுடைய மார்க்ஸ் வச்சு ஓகே இந்த அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம இதை அப்டேட் பண்ணுறோம். இது எக்ஸ்பெக்டேஷன் மட்டும்தான் இதே மார்க்கு தான் வரும் நம்ம சொல்ல வரல இந்த மார்க் வரலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் சார் ரைட். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 92.5% அப்படிங்கும்போது இப்போது லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நீட் அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸோட ஓகே இந்த வருஷம் நீட் 2024 வந்து பார்த்தீங்கன்னா நீட் அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸோட நம்பர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா ஓகே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அது எல்லாருக்குமே தெரியும். எவ்ரி இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நீட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. அதே போல் காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. அப்போ காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கும்போது ஒவ்வொரு கேட்டகரி வைஸுமே இன்க்ரீஸ் ஆகுது. ஓசி பிசி அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த எல்லா கேட்டகரிஸோடையும் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இன்க்ரீஸ் ஆக தான் செய்யுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்னோட கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா பிசியாக இருக்குது இல்லை எம்பிசியாக இருக்குது இல்லை எஸ்சியாக இருக்குது அப்படின்னா அப்போது என்னோட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எஃபோர்ட் போட்டு ஓகே நல்ல மார்க்ஸ் எடுக்கிறனோ சேஃப் ஜோன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு நல்ல மார்க் வாங்கி வச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னோட கேட்டகரிக்கு நல்ல மார்க் கிடைக்கும். அப்போ நான் என்னோட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மார்க் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஓரளவுக்கு லெஸ்ஸாக எடுத்து என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நான் எஃபோர்ட் சரியாக போடல் அப்படிங்கும்போது மார்க் ரெடியூஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ என்னோட கேட்டகரியெலாம் நான் பின்தங்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போது 92.5% அப்படிங்கும்போது இப்போ நீட் 2024 டோட்டலாக ஓவராலாக 1.5 lakhs ஓகே 1.5 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க. வென் கம்பேர்ட் டு 2023 ஓகே இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர்ஸ் என்னவாயிருக்கு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓகே மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போது கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி ஓகே இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே என்ன அப்படின்னா டிசைடிங் ஃபேக்டர் யார் எந்த அளவுக்கு ஃபிசிக்ஸில் வந்து நல்லா பண்ணியிருக்காங்களோ அந்த மார்க் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே டோட்டல் மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. கேட்டகரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அட்வான்ஸ் சீட் கிடைக்கிறதுக்குனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 92.5 ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நல்லா பண்ணியிருக்குமோ அவங்களுடைய மார்க் பூஸ்டப் ஆக வாய்ப்பு இருக்குது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இந்த கேட்டகரியில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் ஜோன் மார்க் எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இங்கே எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே இருந்தாலுமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சூப்பராக எக்ஸாம்ஸ் எழுதிருப்பீங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்கோர் வரும். நீங்கள் நல்ல காலேஜில் 100% வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கு ஓகே நம்மளுடைய விஷஸ் ரைட். இப்போது எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நீட் 2024 பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 92.5% அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். 92.5% நமக்கு தெரியும். ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் படிச்சிருக்காங்க அப்படியோ அதாவது 6th to 12th வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கலை இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சுட்டு ஓகே அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கேன் கண்டினியூஸாக 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கலை அப்படிங்கும்போது அவங்க வந்து இதில் வந்துருவாங்க அப்படின்னா 92.5% கேட்டகரியில் வந்துருவாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் நீட் 2024 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி. இப்போ இதில் 2023 எடுத்துட்டிங்க அப்படின்னா ஓசி கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா 602 வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பாசிபிள் இருக்குது சீட் கிடச்சிருக்கு. பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 556 வரைக்கும் ஓகே நமக்கு கட் ஆஃப் இருந்திருக்கு. பிசிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 541 வரைக்கும் கட் ஆஃப் இருந்திருக்கு. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 530 வரைக்கும் இருந்திருக்கு. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 454 எஸ்சிஏ 382 எஸ்டி வந்து பார்த்திங்கன்னா 355 ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் ரேஞ்ச். நமக்கு தெரியும் 2022-2023 கம்பேர் பண்ணும்போது 2023 ஓகே கட் ஆஃப் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஒரு சில
கேட்டகரி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு 10 இருந்து 15 மார்க்ஸ் 20 மார்க்ஸ் வரைக்கும் நமக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பாசிபிள் இருக்குது அப்படின்னா, ஓகே 2024 இந்த இயர் பார்த்தோம் அப்படின்னா 602 நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 615 இந்த ரேஞ்ச் இருக்கலாம். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ப்ளஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, இல்லை கூட ஒரு 5-10 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா குறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் நம்ம இந்த மார்க் எடுத்திருந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஓசி கேட்டகரியில் சேஃபாக இருக்குன்னு சொல்லலாம். பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 556 2023 ஓகே இப்போ எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 565 ப்ளஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் சரிங்களா. இது எக்ஸ்பெக்டேஷன் தான், இதே மார்க் தான் வரும் நம்ம சொல்ல வரல, இந்த மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதை நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா 10 மார்க் கூடலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா குறைய வாய்ப்பு இருக்குது. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பாசிபிள் இருக்குன்னா இந்தியரை பொறுத்த வரைக்கும் 550 ப்ளஸ்ஸு, அப்போ 550 லெவல் இருக்குது அப்படின்னா ஓகே இதை விட நான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எடுத்திருக்கு அப்படின்னா 100% பிசிஎம் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது எக்ஸ்பெக்டேஷன் தான். எம்பிசியை பொறுத்த வரைக்கும் என்ன பாசிபிள் இருக்குன்னா 545 ப்ளஸ்ஸு, அதே போல் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 465 ப்ளஸ்ஸு, எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 420 ப்ளஸ்ஸு, எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 370 ப்ளஸ்ஸு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இந்த மார்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே என்ன ஆகும் அப்படின்னா 10 ப்ளஸ் கூடலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 10 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே குறையிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் வென் கம்பேர் 2023 ஓகே இன் 2024 டெஃபினெட்லி த மார்க் வில் பி வாட் இன்க்ரீஸ்ட் டியூ டு வாட் இஸ் ரீசன் என்ன சொல்லலாம் அப்படின்னா டெஃபரெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓகே மாணவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஓகே ப்ரீவியஸ் வீடியோலேயே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா என்ன கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னா 12th இந்த வருஷம் முடித்த ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீட் எழுதியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் இதுக்காக உட்காந்து படிச்சு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் ரீ ரிப்பீட்டர்ஸ் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கேட்டகரியில் இருக்காங்க. அப்போது இவங்களோட மார்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே என்ன ஆகும் அப்படின்னா ஓகே எனர்மஸாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஓகே நம்ம இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கூட செய்யலாம். அப்படி கூடும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த கேட்டகரி வைஸ் இந்த மார்க் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுவே தான் இருக்குன்னு நம்ம சொல்லலை, இது எக்ஸ்பெக்டேஷன் தான் சரிங்க. நாங்கள் அனலைஸ் பண்ணி ஓகே ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது அவங்க எடுத்த மார்க் வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஓகே இவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே கோட் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா 92.5% ஸ்டூடெண்ட்ஸோட கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இந்த ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லியிருக்கு ரைட். இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நம்மளுடைய சேனலில் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் ஓகே இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.